வெல்கம் டு சாய் என்எஸ்ஆர்ஆர் கிச்சன். உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் பைனாப்பிள் புளிச்சேரி. ஆப்பிள் புளிச்சேரி இட்லி தோசை ஒயிட் ரைஸுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. எப்பயுமே நம்ம பைனாப்பிள் வாங்கினா கட் பண்ணி பீஸாக சாப்பிடுவோம், இல்லை ஜூஸாக சாப்பிடுவோம் இல்லையா. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பைனாப்பிள் புளிச்சேரி செஞ்சு சாப்பிட்லாமே. ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைனாப்பிள் புளிச்சேரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா. பைனாப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், நாலு சின்ன வெங்காயம், மூணு பல் பூண்டு, நாலு பச்சை மிளகாய், மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு கப் மோர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு பைனாப்பிளை வேக வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சரிசி ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மோரில் உப்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தேங்காய்லாம், இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா இதெல்லாம் நல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச அந்த பைனாப்பிளையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்ப நம்ம கொதிக்க வச்சிடலாம். குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நுரைச்சி வரப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஆயில் வெட்டிக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நுரைச்சி வரப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான பைனாப்பிள் புளிச்சேரி ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.